கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேட்ட புக்கை படிச்சாலோ இங்க பேசுறது புக்ஸ்ல கேட்டாலோ இருக்கு. கட்டாயம் வரும். என்ன தெரியுங்களா, வேர்பா மாத்திட்டாங்க. வேர்பா ஓகே போலாமாங்க, சார், நம்ம கொஸ்டின் போலாமாங்க, இருங்க. பேட்ச்டன் போலாமா? கொஸ்டின் 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 நம்பர் ஒன், கொஸ்டின் தேர்ட் நம்பர் டூ. கொஸ்டின் நல்லா தேர்ட் பாருங்க, நல்லா பாருங்க, இது கொஸ்டின் கரெக்டா உள் வாங்கிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் டூ, தேர்ட் நம்பர் ஒன் த்ரீ. ஆல்சோ கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஒன் ஆல்சோ கொஸ்டின் தேர்ட் ஃபோர்த் வந்து கொஸ்டினிங் ஒன் கொஸ்டின் கொஸ்டினிங் கொஸ்டின் லட்சன் கொஸ்டின் போட்டுருங்க, கொஸ்டின்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. கொஸ்டின்ஸ் 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 நல்லா பாருங்க, கொஸ்டின்ஸ் இதுக்கு டைம் எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா கத்துக்கணும், கத்திக்கிட்டு தான் ஆகணும். நம்பர் ஃபைவ் ஆச்சா, சிக்ஸ் போடலாமா? பாருங்க நச்சுன்னு வந்து நிற்கும் பாருங்க, இந்த இடத்துல புரிதல் இருக்கான்னு பாருங்க. நீங்க கவனமா இருக்கணும். கொஸ்டின் கேள்வியா? ஓகே கேள்வியா, நோட் பண்ணிக்கிங்க, எழுதிக்கணும் எழுதிக்கணும் எழுதிக்கணும். அடுத்தது பாருங்க, கொஸ்டின்ஸ் கேள்விகளா? நவுனா பேர் சொல்லா, பேர் சொல்லா. கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னங்க? சுதா மேம், இந்த கொஸ்டின்ஸுக்கு தமிழ்ல சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, கேள்வி கே இது அன்மியூட் பண்ணுங்க. அவன் கேள்வி கேட்கிறாள் கேள்வி கே கேள்வி கேட்கிறான் கேட்கிறாள் கேட்கிறாள் கேள்வி கேள்வி கேட்கிறான் கேள்வி கேட்கிறான் கேட்கிறாள் கேள்வி கேட்கிறது. இந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன அர்த்தங்க? அது சப்ஜெக்டிவ் சார், இல்ல என்ன அர்த்தம், அர்த்தத்தை சொல்லுங்க. கொஸ்டியன்ஸ் கேள்விகள். கேள்விகள் கேள்வி பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. உஜ்ஜனி மேம்க்கு ஒரு கை தட்டல் கொடுத்துடலாம். பாருங்க என்ன அருமை, பாருங்க கேள்விகள் அப்படியே இருக்கு ஸ்பெல்லிங், அதே உச்சரிப்பு. இது கேள்விகள், இது வந்து கேள்வி கேட்கிறான் கேட்கிறாள் கேட்கிறது. இதுக்கு மட்டுமே கொஸ்டின்ஸுக்கு நாலு மீனிங் வந்துருச்சா? கொஸ்டின்ஸ்னு வந்தா நாலு மீனிங்கா? ஒன்னு கேள்விகள், இன்னொன்னு கேள்வி கேட்கிறான், இன்னொன்று வந்து கேள்வி கேட்கிறாள், இன்னொன்று வந்து கேள்வி கேட்கிறது. இப்பயே நாலு மீனிங் வந்துருச்சா? இப்ப பாருங்க கேள்வி கேட்டல், வாவ், ஆறுல போய் உட்கார்ந்து பாருங்க. வாவ் வாவ், இது நவுன் கேள்வி, கேள்வி கேட்டல் நவுன. நவுன மாத்திரமா? கட்டாயமா மாத்திரம், ஜரண்டு நவுன மாறிச்சா? பக்கவா வந்து மாறுதா? வாவ், இந்த கொஸ்டின் வேற, இந்த கொஸ்டின் வேற. இப்ப சொல்லுங்க இந்த கொஸ்டினுக்கு என்ன தமிழ்ல? He questioning me. அக்கேள், இதுக்கு என்ன தமிழ்ல? இங்க கர்சர் வச்சிருக்க, கேட்கப்படுதல், கேள்வி கேட்கப்படுதல், கேள்வி கேட்டல். கேட்கப்படுதல், கேள்வி நீ கேள்வி பேசுவ கேட்டல், அடிக்க, பேசுவ அடிக்க. கேள்வி கேட்டல் இங்க கேட்டுக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு எல்லாம் கேட்டுக்கொண்டு. கேட்டுக்கொண்டு ஓகே, இங்க கொஸ்டின் கேட்கிறான் இங்க கேட்கிறது கொஸ்டின் என்ன? கேட்கிற கேள்வி கேள்வி கேட்க கேட்கிறான், கேள்வி கேட்கிறேன். அருமை அருமை, இந்த கொஸ்டினுக்கு என்ன? கேட்டார் கேள்வி 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 கேள்விகள், கேள்வி கேள்வி கேட்டல். இங்க பாருங்க கேள்வி கேட்கிறேன், நல்லா பாருங்க, கேள்வி கேட்கிறோம், கேள்வி கேட்கிறாய், கேள்வி கேட்கிறீர்கள், கேள்வி கேட்கிறார்கள். அஞ்சு மீனிங் இருக்குங்க இங்கே. அது இல்லாம அந்த கொஸ்டினுக்கு கேள்வின்னு ஒரு மீனிங் இருக்கு. இது நியாயம்னா அந்த இங்கிலீஷ்காரங்களை கேட்கலாமா? இதெல்லாம் நியாயமாங்க? 26 லெட்டர் வச்சுட்டு எங்களை என்ன பாடுபடுத்துறீங்கன்னு. தமிழ்ல அத்தனை வார்த்தை இருக்கு, இதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அங்க வந்து அந்த கஷ்டம் போயிடும், அந்த இது போயிடும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, முக்கியமான பாயிண்ட். இது பாருங்க கொஸ்டின் 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 கொஸ்டின். இப்ப பாருங்க இந்த கொஸ்டினுக்கு மீனிங் சொல்லுங்க. எட்டு மீனிங் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல, எட்டு. கேட்டப்பட்டது தான் கேள்வி கேட்கப்பட்டது கேட்டான் கேட்டான் கேள்வி கேள்வி கேட்டான் கேட்டான். இப்ப கேள்வி கேள்வி கேட்டான், கேட்கிறேன் கேள்வி கேள்வி கேட்டாய், கேட்கப்பட்டது கேள்வி பாருங்க, கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்டார்கள். கேட்டோம். வா வா, எத்தனை ஓ கொஸ்டின். இப்ப சொல்லுங்க இது, இதுக்கு என்ன அர்த்தம்? கேள்வி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டது கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேள்வி கேட்டது. கேட்டது இவ்வளவு இங்கிலீஷுங்க, இவ்வளவுதான் இங்கிலீஷ். இதுக்குள்ள கேள்வி போயிட்டீங்க, கேட்டு அவ்வளவுதான். கேள்வி கேட்டு கேள்வி கேட்டுக்கொண்டு, கேள்வி கேட்கிறான் கேட்கிறாள் கேட்கிறது. கேள்வி கேள்விகள் கேள்வி கேள்வி கேட்டல். கேள்விகள் கேள்வி கேட்டல் இப்ப பாருங்க கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேள்வி கேட்கப்பட்ட. பாருங்க கேள்வி கேள்வி கேட்கப்பட்ட கொஸ்டின் ஆன்சர் கேள்வி எழுதிக்கிங்க. நான் சொல்றேன் என்னன்னு, கேள்வி கொஸ்டின், இந்த கொஸ்டின் பர்சன், கேள்வி கேட்கப்பட்ட மனிதர், கேள்வி கேட்கப்பட்ட.
இது அட்ஜெக்டிவ், இது அட்ஜெக்டிவ். அப்பாடா இங்க ஒரு கொஸ்டின், இங்க பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின், இங்க ஒரு கொஸ்டின். நிச்சயம் நியாயம் இல்லதான், ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வார்த்தைக்கு, ஒரு வார்த்தைக்கு 10 மீனிங் இருக்கும், 10 மீனிங் இருக்கும் தமிழ்ல மட்டும். தமிழ்ல 10 வார்த்தை போடுவீங்க, எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு இங்க மட்டும் 5 மீனிங், இங்க ஒண்ணு 6 மீனிங். இந்த கொஸ்டினுக்கு இங்க மட்டும் 8 மீனிங், இங்க ஒண்ணு 9, இங்க ஒண்ணு 10. புரியுதுங்களா? 10 மீனிங் இருக்கு. அது எந்த இடத்துல வாக்கியத்துல போடுறோமோ அதுக்கேத்த மாதிரி மாறும். வேர்ப்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோ, கொஸ்டின் அவனை கேள்வி கேளுங்க சரிங்களா. வாட் இஸ் த கொஸ்டின்னாக்கா, உங்க கொஸ்டின் என்னன்னு கேட்டாக்கா அது நவுனா என்ன மாதிரி. क्वेश्चन என்ன? இஸ் த கொஸ்டின், இங்க வந்துருச்சா கொஸ்டின், கொஸ்டின் ஹிம், இந்த கொஸ்டின் வந்துருச்சா, அதுதான் லொகேஷன், அதுதான் லொகேஷன். இப்ப திருப்பி போவோம், திருப்பி போவோம். நிறைய நீங்க ஒர்க் பண்ண பண்ண அது வந்துடும். அப்பயே கேட்பீங்க, சார் இந்த கொஸ்டின் குழப்பத்தில் வருபா, இந்த கொஸ்டின் வருபா, இது நவுனான்னு. கமலதீன் சார், இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? இது இது படிச்சுன்னு புரியுது இல்லைங்களா?